கொட்டாய் வந்து மேலே தகர சீட் போட்டிருக்குது, உள்ளே வந்து தென்னங்கீத்து வச்சு மேய்ஞ்சு மேலே தகர சீட் போட்டிருக்குதுங்க. அப்போ தான் வந்து இதில் இப்போ கொட்டாய் போட்டிருக்குதுங்க, நாலு அடி மேலே தூக்கி. அது இந்த குட்டியெல்லாம் வந்து 8 நாள் தான் ஆகுதுங்களாமாங்க. இப்போ வந்தோம் சைலேஜ் வந்து நல்லா வெயிட் கெயின் வருமுங்க, சரியாக போட்டு மனுஷனை உறிஞ்சிடும் இல்லைங்களா? அது ஆள் வரல, இது வரலங்கிறதுல இல்லைங்க. இது ஒரு ஆள் செஞ்சீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு 200 குட்டி பார்த்து. 2020 January 1st அன்னைக்கு மாற்றத்திற்கு உண்டான முதல் படியில் காலடி எடுத்து வைக்கும்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி காலடி எடுத்து வச்சிடுதுங்க. இந்த போக்கு இனி வேற மாதிரி இருக்கு. இப்போ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய ஆட்டுப்பண்ணை பார்க்குறக்கு உள்ளே போயிட்டுருக்குறோமுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 500 ஆடு வளர்த்துட்ருக்குறாங்க, செம்மறி ஆடு எல்லாமே வந்து பரணமைச்சு அதுக்கு மேலே தான் வளர்த்துட்ருக்குறாங்க. இவருக்கு வந்து மில்லு மூடிட்டுருக்குது, ஆனால் இவர் மில்லெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, அவரோட மகன் தான் மில்லை பார்த்துட்ருக்காரு. இவர் முழுக்க முழுக்க ஆடுதாங்க, அதுதான் சொல்லுவாருங்க, ஆடுங்கிறது மிகப்பெரிய ஒரு தொழில் அப்படின்னு. அதுக்கு வேண்டி கோடிக்கணக்கில் கொண்டு வந்து முதலீடு போட்டு ஒரு பண்ணை தொடங்கிடலாமான்னா அதெல்லாம் சாத்தியப்படாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. ஏன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு 40-45 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆடு மேய்க்கிறதுல. சொல்லணும்னா குட் ஷெப்பர்ட் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இவர் சொந்தக்காரர் தாங்க நம்மளுக்கு. பாருங்க, இங்கே கீழே ஆடுக இருக்குது, கீழே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு 4 அடிக்கு மேலே பரணமைச்சு தான் வச்சுருக்குறாங்க. பரனுக்கு மேலேயுமே ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கம் பரன் இருக்குது. அடியே கோழி, நாட்டுக்கோழி மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. எல்லாம் இந்த மாதிரி கல்லுக்கால் போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இந்த பக்கமும் உள்ளுக்கு இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த செட்டுக்குள்ளே போகலாம், இப்போ போய் எப்படி போட்டிருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தீவனமெல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த ட்ரம்மு, ப்ளூ கலர் ட்ரம்மு 2 அறுத்து இப்படி வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஆடுக்கு ஃபுல்லாக இப்போ மேலே தான் இருக்குது. இது கீழே சிமெண்ட் போட்டிருக்குது, அது சிமெண்ட் போடலாங்கிறது. இது வேறு மாதிரி இருக்குது செம்பிலிலேயே, அந்த கருப்பு கலர் வேறு மாதிரி இருக்குது. கர்நாடகாவா? சரி சரி சரி, பாருங்க இப்படி தான் இருக்குது. இது கொட்டாய் வந்து மேலே தகர சீட் போட்டிருக்குது, உள்ளே வந்து தென்னங்கீத்து வச்சு மேய்ஞ்சு மேலே தகர சீட் போட்டிருக்குதுங்க. அப்போ தான் வந்து ஹீட்டு அடிக்காமல் இருக்குது. அதுக்காக வெறும் தென்னங்கி தொட்டம்னாலும் மலைக்கு இத்து போகு. இவர் தான் ஆட்டுப்பண்ணை உரிமையாளருங்க. இவர் வந்து 500 பக்கத்தில் இவங்க ஊர் இருக்குது, அவரை பற்றி அவரே அறிமுகப்படுத்திக்குவார். வணக்கம்ங்க, சொல்லுங்க. நம்ம ஊர் நல்லகொண்டம் பாளையம். சரிங்க, உங்கள் பேருங்க? பேர் குமாரசாமி. சரிங்க, பஞ்சாயத்துங்க. சரிங்க, குமாரசாமிங்க. சரிங்க சரிங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நான் இப்போ வளர்ப்பு குட்டி வந்து ஒரு 200 குட்டி வச்சிருக்கேன். சரிங்க. ஆடுங்க? ஆடு வெளிமாச்சல ஆடு ஒரு குட்டியிலோட 100 குட்டி இருக்குதுங்க. சரி சரிங்க. அது வெள்ளாடுக்கு ஒரு 10 குட்டி இருக்குதுங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குங்களா? 50? எங்கள் அப்பா காலத்துலேருந்தே வச்சிருக்கிறாங்க. சின்ன பையன்லேருந்து? ஆமாம் ஆமாங்க, அப்பா வெள்ளாடு செப்பிலி. அதுதாங்க. உங்களுக்கு வந்து இதில் எப்படியும் ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்கு. சிறு சிறுந்தே ஆடு குட்டியும் இல்லாமல் இருக்க மாட்டோம். சரிங்க சரிங்க. அதான் இவர் 40 வருஷம் சனவோமுங்க. அந்த பைப்புகள் சில்லு போடுது, அதனால வந்து இது கல்லுக்கால் இது ரேட்டு ஹெச்சு வருதுங்க. ஒரு 4 அடி 100 ரூபா, அது நெட்ரெட்டு 250 ரூபா, அப்படி கணக்கு போட்ட பார்த்தா கல்லுக்கால் செலவு வச்சு வருது. ஆனால் நமக்கு லைஃபு இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ கொட்டாய் போட்டிருக்குதுங்க, 4 அடி மேலே தூக்கி, அதுக்குள்ளே தான் அண்ணன் போயிட்டுருக்காரு. நம்மளும் மேலே போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு.
இதுக்கு ஒவ்வொரு இதுலயும் எத்தனை உருப்படி இருக்குதுங்க? இது வந்து 56 அடி நீளகம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. 56 அடி நீளகம். சரிங்க. 21 அடி அகலகம். சரிங்க. இதை வந்து நாளா பிரிச்சு ஒரு பிரிவுக்கு 30 குட்டி விட்டுருக்கோம். சரி சரி சரிங்க. 120 குட்டி இருக்குதுங்க. இந்த குட்டி எல்லாம் எத்தனை மாசத்து குட்டியா வாங்குவீங்க? நான் வாங்குறதே 3 மாசத்து குட்டியா வாங்குவேன். சரி சரிங்க. 3 மாசத்து குட்டியா? 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்து குட்டியா வாங்கும்போது எடை எவ்வளவு இருக்கு? எடை வருங்க. 3 மாசம் மேட்ச் 15 கிலோ 60 மாசம் மேட்ச் 15 கிலோ 60 மாசம் மேட்ச் 15 கிலோ 60 மாசம் மேட்ச் 15 கிலோ ஆயிருக்கு 15 கிலோ 30 கிலோ 28 கிலோ அப்படி வருங்க. சரி சரிங்க. அப்போ வந்து இப்போ வாங்குறது என்ன விலைக்கு வாங்குவோம் குட்டி? வந்து 360 ரூபா வருதுங்க. சரிங்க. இப்போ தான் 360 ரூபாய்க்கு வந்துருக்குதுங்க. சரிங்க சரிங்க. இப்போ வந்து எடை சரி பாதி கறிங்க. சரி சரி. இப்போ வந்து எடை சரி பாதி கறிங்க. சரி பாதி கறி வருங்க. தலை குடல் போ சரி பாதி கறி வருங்க. சரி சரி சரி. இப்போ நம்மள இப்போ மூணு மாசத்துக்குட்டியா வாங்கும்போது 15 கிலோன்னா என்ன விலை வருங்க ஒரு குட்டி? 15 கிலோ 5500 ரூபா 600 ரூபா 6000 அப்படி கிடைக்கும். 6000 5000 ரூபா 6000 ரூபா கூட வாங்குவோங்க. சரி சரி. அப்போ நாம் விற்கும்போது 30 கிலோ சைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 10-10000 ரூபா வருங்க. சரிங்க. இது செலவு எவ்வளோ போகுங்க? செலவு வந்து கணக்கு போட்டு பார்த்தாங்
3000 ரூபா செலவு வந்துடும். 3000 போயிருங்க வந்துருங்க. குட்டிக்கு ஒரு 1500 ரூபா கிடைக்கும். 1500 ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும். கன்ஃபார்மாக ஒரு 1500 ரூபா. அது நாம் மேவு வந்து நாம் சொந்தமாக இந்த கலக்கொடி தட்டு இதெல்லாம் இருந்துருவீங்க. சரிங்க. அதுக்கு ஒரு லாபம் இருக்குதுதான். அப்படி இல்லாமல் இந்த பஞ்சு சைலேஜ் இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா ஒரு 10000 ரூபா குறையும். இப்போ தீவனம் என்னென்ன கொடுக்குதுங்க? தீவனம் வந்து அங்கே சேலத்துலேருந்து ஸ்வீட்ஸ் வருதுங்க. சரிங்க. சேலத்துலேருந்து. சரிங்க. அப்புறம் அது போக இந்த பஞ்சு. சரிங்க. இந்த பச்சிக்கொட்டை எல்லாம் வேஸ்ட் வர பஞ்சு. சரிங்க. அப்புறம் அது போக வந்து சைலேஜ் பண்ணுறோங்க. சைலேஜ் வாங்கி போடுறோம். சைலேஜ் வந்து நம்மளும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது நிறைய பேர் பண்ணி போட்டு நல்லா இருக்குதுங்கிறாங்க. இல்லை அது வந்து பண்ணாலும் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுது. அதாங்க இந்த சைலேஜ் அப்படிங்கிறது என்னென்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க வெவ்வேறு யூடியூப்பில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே சைலேஜ்ன்னு என்னென்னு தெரியுமுங்க. சைலேஜ் வந்து நல்லா வெயிட் கெயின் வருமுங்க. சைலேஜ் வந்து நான் ஃபுல்லாக ஒன்றும் போடலீங்க. சரிங்க. 90 நாளும் சைலேஜ் போட்டு பார்த்தீங்க. சரிங்க. சரி. ரெண்டு மிக்சி வெடித்தான் போட்டுக்கிறீங்க. சரி சரி சரிங்க. அது ஒரு வேலை, இது ஒரு வேலை கொடுப்போங்க. மேக்ஸிமம் இப்போ இந்த கள்ளக்கொடி இந்த வருஷம் சீசன் இல்லாதனால வந்து பஞ்சுதான் மூலமாக கொடுத்துருக்குறீங்க. கள்ளக்கொடி இருந்து இன்னும் தீவன செலவு கம்மியாகும். கொஞ்சம் செலவு குறைங்க, கொஞ்சம் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குங்க. சரிங்க. சரிங்க. கள்ளக்கொடி மஞ்சள் தட்டு மக்கா. இப்போ நம்மளது மாதம் எத்தனை குட்டி போகுமுங்க? நான் வந்து இப்போ தான் வந்துங்க 10 குட்டியிலிருந்து 200 குட்டிக்கு வந்திருக்குறேங்க. ஓ, 10 இருந்து 200க்கு வந்திருக்குறீங்க. வந்திருக்குறேங்க இந்த வருஷத்துல தான். சரிங்க. சரிங்க. இப்போ சித்திரை மாதத்துக்குனால அதான் இதை முயற்சியாக ஆரம்பம் பண்ணி பண்ணலாம். சரிங்க. சரிங்க. அப்படின்ட்டு ஏற்படுத்திருக்கீங்க. எப்படியுமே மாதம் 100 குட்டி கொடுக்குற மாதிரி வரணும் இல்லைங்களா? மாதம் 100 கொடுக்குற மாதிரி வரணும்னா 400 குட்டி. 400 குட்டி இதில் இந்த லைனில் இருக்கணுங்க. அதை இந்த நம்ம போட்டிருக்கிற செட்டு 500 வளர்த்தல போட்டிருக்கிற செட்டு வந்து இப்போ 200 தான். சரி. 200 போடலாம்ட்டு தை மாதம் போடலாம். ஓ, சரிங்க. சரிங்க. இப்போ அது வெளியாடுகளுக்கு வந்து தனி செட்டுங்க. சரிங்க. சரி. இதுக்கு வந்து இப்படி மேல் செட்டு இருந்ததுனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இதில் வந்து நோய்கள் அந்த பராமரிப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. நோய் பராமரிப்பு வந்துங்க, நம்ம குட்டி வாங்கிட்டு வந்தோடனே சரிங்க உடனே டாக்டர் அணுகிங்க. சரிங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு சத்து ஊசியும் இருக்குதுங்க. சரிங்க. அவங்க வந்து போட்டு விட்றாங்க. அப்புறம் அது போக நாம் பூச்சி மருந்து கொடுக்கணும். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும்? பூச்சி மருந்து 1 மாதத்துக்கு வந்தோடனே ஒருக்கா கொடுத்துருவோம். சரிங்க. அப்புறம் 1 மாதத்துக்கு ஒருக்கா. சரி. சரி. இந்த குட்டிகள் வந்து 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு 15 மில்லி வாயில் குடிச்சு கொடுத்தா நல்லதுங்க. சரிங்க. அப்படி டைம் பத்தலைன்னா தண்ணி குழுவையும் ஊற்றி குடிக்கிற தண்ணியில் குடிக்கிற தண்ணியிலும் ஊற்றிட்டா குடிச்சு. சரி. சரி. இந்த 4 நாள் தாட்டு கொடுக்கணுங்க. இந்த குட்டிகள்லாம் வந்து நம்ம எங்கே? நான் இப்போ வந்துங்க நம்மளுக்கு ஒரு புரோக்கர் இருக்கிறாருங்க. சரிங்க. கன்னிவாடியிலேருந்து வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம தாராபுரம் கன்னிவாடி. தாராபுரம் மூலனூர் கன்னி. மூலனூர் கன்னிவாடி. சரிங்க. அப்புறம் வந்து முத்தூருங்க. முத்தூர். முத்தூர். சரிங்க. குன்னத்தூர். கன்னிவாடி குட்டி தான் வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். இதில் வந்து நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ வளர்த்த முடியுங்க? நாம் அதிகபட்சமாக வந்து 1000. 1000 எல்லாம் பண்ணால் அதுக்கு பராமரிக்க ஏற்பட்ட ஆளுங்க வேணும் இல்லைங்களா? ஆளுங்க வேணுங்க. அது நிறைய பண்ணுறாங்க. இப்போ மேக்கால் கிழக்கெல்லாம் போய்
பாட்டு வந்து அதை பண்ணுங்க. சரிங்க. ஆனா நிறைய பண்றாங்க, 500 600 எல்லாம் பண்றாங்க. சரிங்க. ஆனா நாம இப்பதான 10 ல இருந்து 200 கொடுத்துக்கிறோம். அதுதாங்க. ஆனா நல்ல தொழில் இல்லீங்களா? தொழில் ரிஸ்க் இல்லைங்க. காலையில ஒரு ரெண்டு ஆள் 1 மணி நேரம் வேலைங்க. அப்புறம் சாயங்காலம் 2 ஆள் 1 மணி நேரம் வேலை. அவ்வளவுதான். ஒரு ஆள் செஞ்சீங்கன்னா அதனால இது எப்படிங்க கேரளாக்காரங்க வந்து இதை மூட்டை கணக்கில் வாங்குறேன். இது வந்து நம்ம பூமிக்கு போடல கொடுக்கல அப்படின்ட்டு நான் ஒன்னும் கேரளாக்காரத்துல கொடுக்கலீங்க. ஆனால் இது நல்ல விலைக்கு போகுது. இது மூட்டை கணக்கு எடுக்கிறேன். ஆட்டு புழுக்கைங்க. இது நல்ல ஒரு தொழிலுங்க. இவர் வந்து யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்கார அம்மாவோட அண்ணனோட மாமனாருங்க. அதாவது மச்சனை மாமனார். இது இவர் முந்தியெல்லாம் 100 உருப்படி வச்சிருந்தது இல்லைங்க. ஏன் கல்யாணம், அதாவது மேச்சல்ல விட்டுருந்தாடு எப்பவுமே 100 உருப்படி இருந்துட்டு இருந்தது. அதனால இவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த 10 ல இருந்து வச்சு பண்ணது வந்து இந்த பரண் மேல வளர்க்கறது இல்லைங்களா, அந்த பரண் மேல வளர்க்கறது இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேச்சல் முறை ஆடு எப்பவுமே இவர்கிட்ட 100 உருப்படி இருந்துட்டு இருக்கு. நான் முந்தியே ஒரு ஆடு மேய்க்கிற வீடியோ போட்டிருப்ப, ரங்கசாமி அண்ணன் அவர் வந்து அங்க நம்ம பல்லவட்டிங்க சரோஜக்காவுடைய சின்னம்மா மகன், அவர் இதெல்லாம் பார்த்ததுன்னா வருஷம் ஒரு 10 to 15 லட்சம் ரூபா அன்னைக்கே எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அவரெல்லாம் வந்து வட்டி கடை வைக்கிறதுக்கு ஹைதராபாத் போயிட்டு ஒடியான்ட்டாருங்களாமா. இது என்னடா தொழில், இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னா, அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. இது ஃபுல்லாக தீவனம் விட்டீங்க. இந்த தீவனம் வந்து சேலத்துலேருந்து வாங்குது. இது சேலத்துலேருந்து தானே வாங்குது. அது என்ன விலைங்க கிலோ? அது கிலோ 30 ரூபா. கிலோ 30 ரூபா வருதுங்க. இந்த பெரிய மூட்டையில் இருக்கிறதெல்லாம் பஞ்சுங்க. இந்த கொட்டையோடு இருக்கிற பஞ்சு மாட்டுகளுக்கு எல்லாம் வருது பாருங்க. கையில் எடுத்து காட்டுங்க. கொஞ்சமா எடுங்க. ஓ, இந்த மாதிரி கொட்டை நிறைய வருது. இதுல அப்படியே ஊனுங்க, ஊன்சத்தோட வருங்க. அதுதானுங்க. மெயின் தீவனமே வந்து அந்த பீடுமே இந்த பஞ்சுந்தான். சோள தட்டுமே இது கடலை கடலைக்கொடியுமே அரைச்சி வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த குட்டியெல்லாம் வந்து 8 நாள் தான் ஆகுதுங்களாமாங்க. இப்ப வந்தோடனே ஊசி போட்டுருவீங்க? ஊசி போட்டு பூச்சி மருந்து கொடுத்தாச்சுங்க. சரி சரிங்க. இது இங்க எத்தனை நாளைக்கு இப்படி தனிமையில வச்சிருக்கோம்? ஒரு 15 நாள் வைக்க வரைக்கும் நல்லது. 15 நாள் வச்சிருக்கோம். 20 நாள் தனிமையில் இருந்து போயிடுதுங்க. பிரச்சனை இல்ல, சீக்கு போக்குவரத்துலாம் வராது. அதான் என்ன சொல்றாருன்னு, இப்ப குட்டி வந்து சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே 15 நாள் தடுப்பூசி போட்டு அந்த லிவர் டானிக் கொடுத்து பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்து 15 நாளைக்கு தனிமையில் வச்சிருந்ததான் மேலே பரன் லேத்து இல்லைங்களா? அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது. இவங்களையே யூடியூப் சேனல் தொடங்க சொல்லியிருக்கிறேன். இன்னும் தகவல் வந்து நிறையா அவங்களே சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தரமான கெடா குட்டி வேணும்னா இந்த கீழே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தரமான கெடா குட்டிகள் கிடைக்கி, ஆவரேஜாக அந்த 30 கிலோ சைஸ்லேயே கிடைக்குங்க. கிலோ வந்து 360 ரூபாய்ங்களாமாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ரேட்டு இன்னார வரைக்கும் நல்ல நல்ல தகவலாக சொன்னாருங்க. அதனால் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காலமாற்றத்தில் இந்த பழைய தொழில்கள்லாம் மாறுது. 2020 January 1st அன்னைக்கு மாற்றத்திற்கு உண்டான முதல் படியில் காலடி எடுத்து வைக்கும்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி காலடி எடுத்து வச்சிடுதுங்க. இந்த போக்கு இனி வேற மாதிரி இருக்குது. இப்போ இத்தனை நாளாக இருந்த தொழில் இதுகள்லாம் இருக்குமானா தெரியாதுங்க. இனி வேறு மாதிரி மாறும். அதே மாதிரி அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு வரும்போது இன்னும் நல்லா வருவாய் ஈட்டக்கூடிய தொழிலாக விவசாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக படிக்காதவங்க பண்ணுற தொழில் விவசாயம். இனி வந்து படித்தவங்க வந்து நான் சொல்லணுங்க, அதாவது சாணி வலிச்சாலுமே வந்து படிச்சுட்டு போய் வலிக்கணும் அப்படின்னு. ஏன்னா படிப்பறிவு இல்லைங்கிறதுனால தானே. எனக்கே வந்து +2 படிச்சுட்டு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா தெரியலைங்கிறதுனால தான் இந்த வெப்சைட்டு ஆன்லைன் இதுகளெல்லாம் வந்து நல்லா பண்ண முடியல. கார்த்தி இருக்குங்காட்டி பண்ண முடியுதுங்க. அப்போது நம்ம இந்த பெரிய மீடியா இருக்க வரைக்கும் நம்ம போய் அதில் விளம்பரப்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னா இன்ஸ்டாகிராமு யூடியூப் தான் இருக்குதுங்க. அப்போ அவங்கவுங்க விளம்பரம் எடுத்து போட்டே இருக்கலாம். கட்டாயமாக விவசாயத்துக்கு வாங்க, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு வாங்க. இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சுழன்றும் ஏற்பினது உலகு உழன்றும் உழவை தலைங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதுனது.
அது அன்னைக்கும் உழவு தலை தான், இன்னைக்கும் தலை தான், இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் தலையாத்தே இருக்குங்க. அப்புறம் ஏதோ இந்த கேடு கட்ட காலத்துல இந்த தொழில் அந்த தொழில் வந்து போனதெல்லாம் போயிரு. அதில் ரியல் எஸ்டேட் தான் முதல்ல போகணும்னு நான் நினைக்கிறேன். அது போயிட்டு இருக்குது, போயிருமுங்க. அதனால இந்த தொழிலுக்கு வாங்க, விவசாயத்துக்கே வர வேண்டாம் இளைய தலைமுறை அப்படின்னா அடுத்த தலைக்கிட்டு சோறு எப்படுறா திரும்பிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். சரிங்களா, மண்ணை ஒழிச்சு தின்னுக்கிறதா. அதனால இந்த ஆடு வளர்ப்புல இன்னும் வந்து இவங்களையே ஒரு சேனல் தொடங்கி கரெக்டான அப்டேட் கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறேன். இவங்க மகன் வந்து கதிருங்க, அவரை வந்து ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடு வளர்ப்புலையெல்லாம் ரொம்ப ஆட்கள் குறைவுங்க. இத்தனால மேய்ச்சல் முறையில் வளர்த்தாங்க, ஒரு 100 இப்போ கொட்டியில் போட்டு வளர்க்குறாங்க. இந்த அருமையாக நல்ல எனக்குமே பயனுள்ள தகவலாக தான் இருந்தது. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.